வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் ஒரு ஆரி ஒர்க் டிசைனை எப்படி நார்மல் நீடலில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போ நம்ம இந்த வீடியோ உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட்டிங் வச்சுருக்கோம். இந்த ஸ்லீவ் கட்டிங்கில் எப்படி டிசைன் பண்ணுறோன்னு பார்க்கலாம். நம்ம டைமண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு மார்க்கரால் மார்க் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக டைமண்ட் ஷேப் மார்க் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான டிசைனை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்னு இல்லை, நம்மளுக்கு தேவையான டிசைனை மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நார்மல் நீடலில் ஒவ்வொரு பீடாக தான் கோர்த்துட்டு வரோம். ஒவ்வொரு பீடாக கோர்த்துட்டு ஒரு லைனுக்கு தேவையான அளவு பீட்ஸை கரெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க. ஒரு லைன் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் அப்படியே க்ளோ அப்ளை பண்ணி அதை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நீடிலால் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒவ்வொரு லைனாக தைச்சிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனே பேஸ்ட் பண்ணிங்க. அந்த எண்டில் நாட் போட்டுட்டு நம்ம த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு லைன் எண்ட்லேயும் நாட் போட்டுக்குங்க. இப்போ ரெண்டு ஸ்லீவும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பேக் நெக்கில் நெக் பீஸை அட்டாச் பண்ணிடலாம். நெக் பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு நெக் பீஸோட அவுட்டரில் இப்போ க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். நெக் பீஸை நம்ம லாஸ்ட்டாக ஹெமிங் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பண்ணுற ஸ்டிச்சிங் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வர மாதிரி அதை நம்ம ஹெமிங் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஒரு லைன் வச்சு பேஸ்ட் பண்ணிங்க. இப்போ டபுள் லைன் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அந்த ப்ளவுஸுக்கு மேட்சிங்கான பீட்ஸாக வைக்கிறோம். அதே ப்ளூ கலரில் ஒவ்வொரு பீடாக அட்டாச் பண்ணிங்க. ஃபுல்லாக நெக்கு ரவுண்ட் ஃபுல்லாகவே பீடு வச்சுருக்கலாம். இப்போ அந்த பேட்சுக்கு அவுட்டர்லேயும் ரெண்டு லைன் நம்ம பீட் ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிட்டோம். அது ட்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா ஃபுல்லாகவே பக்கத்து பக்கத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்லீவை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண வியூவை பார்க்குறீங்க. ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் லைனிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியாமல் இன்னர் சைடும் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த ஒவ்வொரு டைமண்ட் உள்ளேயும் ஒவ்வொரு பேட்ச் வைக்கிறேன் பாருங்கள். அந்த பேட்சஸையும் நம்ம வந்து ஒவ்வொன்றையுமே நார்மல் நீடலில் ஸ்டிச் பண்ணிடலாம். உங்களுக்கு எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்குக்கு கீழே ஒரு பேட்ச் அட்டாச் பண்ணுறேன். அதுலேயும் பீட்ஸை பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம நார்மல் நீடலில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஒன் சைட்லேயும் அதே மாதிரி பீட்ஸை தைச்சிருக்கோம். இப்போ நம்ம கொடுத்துருந்த நெக் பீஸையும் இன்னர் சைடில் வச்சு ஹெமிங் பண்ணிடலாம். அப்போ நம்ம நெக்கில் பண்ண ஸ்டிச்சிங்கும் அதில் க்ளோஸ் ஆகிடும். இப்போ நம்மளோட ஃபுல் வியூ ப்ளவுஸ் பாருங்கள். ரைட் சைடில் மட்டும் பீட்ஸ் தைச்சிருக்கோம். இந்த மாதிரி என்னோடய டிசைன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.